ஹாய், இன்று நான் தலைப்பிற்கு போகுமுன்னதாக சில காரியங்களை குறிப்புகளை உங்கள் முன் பேச விரும்புகிறேன். ஒரு மொழியை கற்கும்போது முதலாவதாக நாம் அந்த மொழியில் உள்ள வினைச்சொற்களை கற்க வேண்டும். வினைச்சொற்கள் என்றால் வெர்ப்ஸ். வினைச்சொற்களை படித்தால்தான் நாம் அந்த வார்த்தையை பயன்படுத்தி வாக்கியங்கள் அமைக்க முடியும். இன்றும் பள்ளிகளிலே நாம் பார்க்கலாம், அல்ல கல்லூரிகளிலே பார்க்கலாம், பொதுவாக நாம் பார்க்கலாம் என்னவென்றால் த்ரீ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த வெர்ப்ஸ். த்ரீ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த வெர்ப்ஸ். நவீன புத்தகங்களிலே ஃபோர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த வெர்ப்ஸ். த்ரீ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த வெர்ப்ஸ் என்று சொல்லும்போது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஃபோர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த வெர்ப்ஸ் என்று சொல்லும்போது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் டென்ஸ் என்றால் நிகழ்காலம் என்பது அனைவருக்கும் தெரியும். பாஸ்ட் டென்ஸ் என்றால் இறந்த காலம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்றால் என்ன, எங்கே உபயோகப்படுத்துகிறோம் என்பது தெரியும், ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ற தலைப்பிலேயே ஒரு இலக்கண பகுதியும் இருக்கிறது. எனவே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அதுக்கு அர்த்தம் என்ன, அந்த தலைப்பிலும் கூட நாம் வரும் வகுப்புகளிலே படிப்போம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இவைகளை குறித்து வரும் வகுப்புகளில் படிப்போம். ஆகினாலே எங்களுடைய நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் கவனித்து வாருங்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நீங்கள் பாராட்ட வேண்டிய, சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். எனவே இன்றைய நாளிலே தலைப்பாக தெரிந்து கொண்டது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம். பாஸ்ட் டென்ஸுக்கு உதாரணமாக எடுத்துக்கொண்ட மெயினான முக்கியமான வார்த்தைகள் came, went. Came, went. I came, நான் வந்தேன். You came, நீ வந்தாய். She came, இவள் வந்தாள். They came, அவர்கள் வந்தார்கள். யார் வந்தார்கள்? Who came? Who came? யார் வந்தார்கள்? இதை நான் முன்பு உங்களுக்கு கூறியபடி ரெண்டு விதமான ஆன்சராக, ரெண்டு விதமான கேள்விகளாக மாற்ற முடியும். ரெண்டு ஆன்சராக பார்க்கும்போது நான் வந்தேன், ஐ கேம். நான் போனேன், ஐ வென்ட். நான் வரவில்லை, ஐ டிடன்ட் கம். நான் போகவில்லை, ஐ டிடன்ட் கோ. நான் தந்தேன், ஐ கேவ். நான் தரவில்லை, ஐ டிடன்ட் கேவ். எனவே இவ்விதமாக நாம் வாக்கியங்களை அமைக்க முடியும். கேள்விகள் என்று சொல்லும்போது கேள்வி வார்த்தைகளை உபயோகப்படுத்தி கேள்வி கேட்டல். இப்பொழுது வென் என்ற கேள்வியை உபயோகப்படுத்தி வாக்கியம் அமைக்க வேண்டும். அப்படி என்றால் வென் டிட் யூ கம், நீ எப்பொழுது வந்தாய். வென் டிட் யூ கோ, நீ எப்பொழுது போனாய். ஆகவே ரெண்டு பதில்களை பார்த்தோம். ஐ கேம், ஐ டிடன்ட் கம். யூ கேம், யூ டிடன்ட் கம். வென் டிட் யூ கம், நீ எப்பொழுது வந்தாய். நீ வந்தாயா, டிட் யூ கம். நீ போனாயா, டிட் யூ கோ. எனவே கம் என்ற வார்த்தையினுடைய இறந்த காலம் கேம், கோ என்ற வார்த்தையினுடைய இறந்த காலம் வென்ட். ரெண்டு பதில்கள், ரெண்டு கேள்விகள் இந்த வாக்கியங்களை மனதில் நீங்கள் இருத்தி கொண்டால் எந்த வகையான வினைச்சொல்லாக இருந்தாலும் சரி, அது பாஸ்டன்ஸில் இருந்தால் அதை இவ்விதமாக நாம் எழுதி கொள்ளலாம். வாக்கியங்களை எழுதி கொண்டு சரியாக பேச முடியும். எனவே நாம் ஒரு இடம் போகும்போது, போகும் முன்னதாக
நாம் என்ன கேட்கப் போகிறோம் என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இல்லை நாம் என்ன சொல்லப் போகிறோம், பதில் பாசிட்டிவா நெகட்டிவா, கேள்வி யூஸிங் த க்வெஸ்சன் வேர்ட்ஸா அல்லது விதவுட் யூஸிங் த க்வெஸ்சன் வேர்ட்ஸா என்பதை நினைத்து நாம் வாக்கியங்களை அமைத்தால் சுலபமாக பேச முடியும். எனவே உங்கள் சிந்தனைக்காக சொன்ன வாக்கியங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஐ கேம், நான் வந்தேன். ஐ டிடன்ட் கம், நான் வரவில்லை. யூ கேம், நீ வந்தாய். யூ டிடன்ட் கம், நீ வரவில்லை. When did you come, நீ எப்பொழுது வந்தாய். When did you go, நீ எப்பொழுது போனாய். நீ எப்பொழுது சென்னைக்கு போனாய். When did you go to சென்னை, நீ சென்னைக்கு போனாயா. Did you go to சென்னை, நீ படித்தாயா. Did you study. எனவே இந்த விதமாக வாக்கியங்களை அமைக்க முடியும். இவைகளெல்லாம் கிராமர் டைப். கிராமர் டைப்பை நாம் படித்து கொண்டால் கிராமர் டைப் ஸ்போக்கன் இங்கிலீஷை பேச முடியும். நாம் பள்ளிக்கூடத்திலே நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம், காலேஜிலே படிக்கிறோம், இதைத்தான் நாம் படிக்கிறோம். கிராமரை எதற்காக நடத்துகிறார்கள், கிராமர் டைப்பை, கிராமர் டைப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேச வேண்டும் என்பதற்காக. டைலாக் ரைட்டிங் என்று படிக்கிறார்கள், எதற்காக, கான்வர்சேஷன் டைப் ஸ்போக்கன் இங்கிலீஷை பேச வேண்டும் என்பதற்காக. ஆகவே கான்வர்சேஷன் டைப் ஸ்போக்கன் இங்கிலீஷை டைலாக் ரைட்டிங் என்று நாம் படிக்கிறோம். பள்ளிக்கூடத்திலும் கூட கல்லூரியிலும் கூட இந்த விதமாக கேள்வியில் கேட்டிருப்பார்கள். ரைட் த கான்வர்சேஷன், ரைட் த டைலாக் பிட்வீன் த ஷாப்கீப்பர் அண்ட் த கஸ்டமர், ரைட் த டைலாக் பிட்வீன் த டாக்டர் அண்ட் த பேஷண்ட், ரைட் த டைலாக் பிட்வீன் த டீச்சர் அண்ட் எ ஸ்டூடெண்ட். எனவே இதற்காக டைலாக் ரைட்டிங்கை படிக்கிறோம் என்றால் கான்வர்சேஷன் டைப் ஸ்போக்கன் இங்கிலீஷை பேச வேண்டும் என்பதற்காக. எனவே இவற்றை மறுபடியும் மறுபடியும் கவனியுங்கள். பை, சி யூ தென்.